रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयः शनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसी शतकोपवाङ्मयम् सहस्रशापोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினைய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லா திரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் நெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கி எழும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் புருகேர்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யதிராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாது வியாபுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षटगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये பொதுவாகவே நல்ல தர்ம அனுஷ்டான காரியங்கள் எது நடந்தாலுமே அதற்கு ஏதாவது தடங்கள் வந்து சேருமா திரேயாம்சி பகு விஜ்ஞானி அப்படின்னு ஒரு பழமொழியாகவே இதை சொல்லுகிறார்கள். அதுவும் குறிப்பாக எம்பெருமானை குறித்து ஒரு நல்ல காரியத்தை செய்தோமானால் அதுக்கு சில சமயம் தேவர்களே கூட தடங்களாக வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவதா பரிபந்தினஹா, அஸ்வமேத யாகம் பண்ணா தேவர்களுக்கு பயம் வந்துடுவான், மாதிரி சில தேவர்களே கூட அதுக்கு தடங்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. நம்ம நம்ம கிரகங்கள்ல நம்ம லோகத்துல நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய அல்பமான பக்தி, நமக்கு இருக்கக்கூடிய அல்பமான ஸ்ரத்தா, இதற்கே கூட தடங்கள் அநேகமா இருக்கு. இந்த பக்தி ஸ்ரத்தா அளவுக்கு தடங்கள் இருந்தாலும் அது பரவாயில்ல, அது மாத்திரம் அநேகமாக இருக்கு அப்படிங்கிறத நேரா பார்த்துட்டு இருக்கோம். வெளியில இருந்து எத்தனையோ தடங்கள் எல்லாம் வருகிறது. அப்புறம் காலம் தேசம் வர்த்தமானம் சரியில்லை, மழை பெய்கிறது, வெயில் அடிக்கிறது, காத்தடிக்கிறது அப்படிலாம் இருக்கு. நமக்கு உள்ளுக்குள்ள உடம்பு சரியில்லை முதலா, மனசு சரியில்லை முதலானதெல்லாம் இருக்கு. வெளி மனுஷர்கள் நிறைய பேர் வந்து அது தடங்களாக சில காரியங்கள் எல்லாம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலாக அந்தரங்கமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களே சில சமயம் இதற்கு விக்னமாக ஆகிவிடுகிறார்கள். அம்மாவோ அப்பாவோ இல்ல கூட பிறந்தவர்களோ இல்ல பாரியாவோ பர்த்தாவோ குழந்தைகளோ இவர்கள் எல்லாமே கூட சில சமயம் விக்னமாக ஆகிவிடார்கள். விக்னம் தான் என்னன்னு கேட்டா, அதாவது தடுத்து நிறுத்த போறது இல்லை, பின்ன என்னன்னு கேட்டா கமெண்ட் கொடுப்பார்கள். இதை போய் இப்படி நீ பண்ணிட்டு இருக்கியே, உனக்கு வேற காரியம் இல்லையா, உனக்கு வேற வேலை இல்லையா, நல்லபடியா ஏதாவது பண்ண வேண்டாமா, இப்படியாக சொல்லும்படியாக ஒரு நாலு பேர் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இருப்பார்கள். இது வந்து சகஜமான விஷயம்.
ஏனென்றால் லோகத்துல சாம்சாரிக விஷயத்திலே ஈடுபடுபவர்கள் அப்படிங்கிறவர்கள் அநேகம் பேர். சாம்சாரிக விஷயத்திலே ஈடுபாட்டை குறைத்து கொண்டு பகவத் விஷயத்திலே ஈடுபாட்டை அதிகமாக்கிக் கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் சில பேர், அதுவும் சில சமயம். அப்படி சில சமயத்துல நாம அதை நினைக்கும் போது நமக்கும் அது தடங்களாக வரும்போது நாம என்ன பண்ண முடியும்? அவர்கள் கேட்கிற கேள்விகள்லாம் நாம பதில் சொல்லி ஆகணும். அவர்கள் நமக்கு வேண்டியவர்கள், அவர்கள் நமக்கு பந்துக்கள், அவர்கள் நமக்கு நெருங்கினவர்கள். அதனால அவர்களை விட முடியாது. அதனால அவர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி எப்படியாவது அவாளையும் சமாதானப்படுத்தி அவளுடைய அனுமதியும் வாங்கிட்டு நாம நல்ல காரியத்தை செய்யணும் அப்படின்றதா இருக்கு. இது நமக்குன்னு மாத்திரம் இல்ல, சில சமயம் வேற யாரா ஒருத்தர் செஞ்சானா அப்ப நாமளே தடங்களா போறோம் அப்படின்னு. ஏன்னா இது சகஜம், இது பெரிய தோஷமாக நான் சொல்லல. லோகத்துல சகஜமாக இப்படி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்போ இந்த ஆழ்வார் பாட்டிலேயே தெரியுது. ஆழ்வார் பாட்டில இப்போ நாம் பாட்டு நங்கள் வரிவலை இல்ல, தோழிமார்கள் தாய்மார்கள் இவர்கள் எல்லாமே இந்த நாயகி கிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறார்கள். ஏன் இப்படி பைத்தியகாரத்தனமாக இருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரியாக சில கேள்விகள்லாம் கேட்க இந்த நாயிகா ஆனவர், அதாவது பராங்குஷ நாயிகா ஆனவர் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லும்படியாக இந்த பாசுரங்களை எல்லாம் அமைத்திருக்கும் போது அதுல ஆச்சரியமாக இருக்கு. முதலிலே அந்த நாயகனை பிரிந்து இவள் இருக்கும்போது முதல்ல ஒரு கேள்வி கேட்டார்கள், நீ வந்து இப்படி கஷ்டப்படலாமா? அதாவது உன்னை தேடி நாயகன் வர வேண்டி இருக்க அவனை பிரிந்து அவனை தேடி நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா? அந்த நாயகன் தான் யார் அப்படின்னு கேட்டார் முதல் பாசுரத்திலே. அப்ப இவள் சொன்னால், வெங்கன் பறவையின் பாகன் எங்கோன் வேங்கடவானனை வேண்டி சென்றேன் என்பதாக திருவேங்கடநாதன் அப்படின்னு சொன்னான். அவர்கள் சரி அப்படின்னு விட்டார். இது யுக்தம், நல்லதுதான். ஆனால் கூட நீயே ஆசைப்படுகிறாய், அதுவும் வாஸ்தவம்தான். ஆனா நீ ஆசைப்பட்டு கிடைக்காதுன்னு ஒண்ணு இருக்காதே, ஏன்னா நீ ஆசைப்பட்டவரெல்லாம் பெறக்கூடியவள் ஆயிற்றே அப்படின்னு கேட்டா, ஆமா நான் ஆசைப்பட்டதெல்லாம் பெறக்கூடியவனாக இருந்தாலும் அந்த வந்து நான் இவனை இந்த திருவேங்கடமுடையானை பெற முடியாமல் நான் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். இது ரெண்டு பாசுரத்துல இருக்கு. அடுத்து மூணாவது பாசுரத்துல, சரி அப்படியானால் அவன் கிடைக்கவில்லையானால் அவனை நினைத்து வருந்தி என்ன பிரயோஜனம், வருந்தாமல் இருக்கலாமே, இனி வருந்தாதே விட்டாளோ அப்படின்னு கேட்டார்கள். உன்னே அதற்கு இவள் பதில் சொன்னால், நான் எத்தனை காலமானாலும் எத்தனை வருத்தமானாலும் அதை பொறுத்து கொள்வேன், எனக்கு இத்தனை வருத்தம் இருக்கேங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அவனை அடைந்தே தீருவேன், இதற்காக வருத்தத்தையும் விட்டுட்டு அவனையும் விட்டுவிட மாட்டேன், அவனை பெறும் வரை வருந்தி கொண்டிருப்பேன், அதுக்கப்புறம் பெறாமல் நான் விடமாட்டேன் என்பதாக ஒரு விஷயத்தை சொன்னாள். ஆனால் இப்படியெல்லாம் இருந்தால் நீ அவனை ஆசைப்பட்டு கடைசியிலே உனக்கு பழி வரும் அப்படின்னு லஜ்ஜை இல்லையா அப்படின்னா இனி லஜ்ஜைப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார் இவள். சரி அவனை ஆசைப்பட்டு நீ உன்னுடைய லஜ்ஜையையும் உன்னுடைய மாமையையும் உன்னுடைய ஆபரணங்களையும் இழந்தாயே, இனி உள்ளவற்றையும் இழாமல் நீ இருக்க வேண்டாமா அப்படின்னா, அவன் சொன்னா நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், என்னுடைய சுவாவத்தையும் இழந்து விட்டேன், இனிமேல் இழப்பதற்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது என்பதாக சொன்னான். அடுத்து நீ ஆசைப்பட்டால் அவன் கிடைக்கவில்லை ஆனால் அவன் துஷ்பிராபன், அவன் அடைய முடியாதவன் ஆயிற்றே, அதனால அவனை ஆசைப்பட வேண்டாமே என்பதாக சொன்னார்கள். அப்போ இவள் கோபித்துக் கொண்டு விட்டாள். என்னதான் அடைய முடியாது, துஷ்பிராபனா அவனா? எத்தனை பேர் அவனை ஆசைப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் அவனை பெற்றிருக்கிறார்கள், அடைய முடியாததான் விடமாட்டார்களோ? அதாவது எப்படி கேட்டா, இப்ப சந்திரமண்டலம் இருக்கு, சந்திரன் என்னுடைய கைக்கு வேணும் அப்படின்னு யாராவது ஆசைப்படுவாள், என்ன முடியாது, அதனால அதை விட்டுடுவோம். அதே மாதிரி விட்டு விடுவார்களே. ஆனால் இத்தனை மகரிஷிகளும் இத்தனை ஆச்சாரியர்களும் ஆசைப்பட்டிருக்கிறார்களே, பெற்றிருக்கிறார்களே, ஆனால் நீங்க பாட்டுக்கு ஏதாவது துஷ்பிராபன் அப்படின்னு சொல்லாதங்கோ அப்படின்னா, ஆனா அப்படி என்னால் அவன் துஷ்பிராபன் இல்லைன்னா உனக்கு வரணுமே, ஏன் வரவில்லை? அப்ப அவன் துஷ்பிராபன் தானே அப்படின்னா, அப்ப அவள் சொன்னா துஷ்பிராபன் சொல்ல முடியாது, ஏன்னா பிரம்மாதிகளாலே கூட அடைய முடியாத அவன் நமக்காக திருவேங்கட மலையிலே வந்து இருக்கிறபடியினாலே அவனை துஷ்பிராபன் என்று சொல்ல முடியாது அப்படின்னா, இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நமக்காக திருக்குழந்தையிலே வந்து கண்மலன் தருளுகின்ற மாலாக இருக்கக்கூடிய எம்பெருமானை துஷ்பிராபன்னு சொல்லாதவங்கோ என்பதாக சொல்லிக்கிறார்.
எம்பெருமானுடைய சுபாவத்தை வைத்து பார்த்து சொல்லுகிறார். இப்போது அடுத்து ஏழாவது பாசுரம் பார்க்கணும். இப்ப அந்த தோழிகள்லாம் என்ன சொல்றா, ஒண்ணும் வேண்டாம் பேசாம நீ ஆசையை விட்டுடு நிம்மதியா இரு அப்படின்னு விட்டா ஒரே முடிவு. இப்படி கூப்பிட செய்தேயும் தன்னை காட்டாதிருக்கிற அவனை ஆசைப்படுவார் உண்டோ? நீ எத்தனை கஷ்டப்பட்டாலும் எத்தனை கூட்டாலும் வராம இருக்கானே அவனை போய் ஒருத்தர் ஆசைப்படுவார். இப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான காரியம் யாராவது பண்ணுவானா? அவன் வரல அப்படின்னா விட்டுவிட வேண்டியதுதானே, அவனை போய் யாராவது ஆசைப்படுவார்களோ? அதனால் நீ ஆசையை தவிர்க்க வேண்டும், ஆசையை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொன்னாலாம். அதற்கு இந்த நாயகியானவர் பதில் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டுவிடுவேன், நாயகனை விடமாட்டேன் அப்படின்னு. நீங்கள் இப்படியெல்லாம் பேசினால் உங்களை தான் நான் விடும்படி இருக்குமே தவிர, உங்களோடு எனக்கு உறவில்லை அப்படின்னு சொல்வேனே தவிர, அந்த எம்பெருமானை நான் விடமாட்டேன். ஏனென்றால் அவனுடைய சுவாவம் அப்படி இருக்கிறது, என்னை ஈர்க்கும்படியாக இருக்கிறது, விடும்படியாக விடும்படியான தத்துவம் இல்லை. ஆனால் உங்களுடைய சம்பந்தம் விடக்கூடியது, அவனுடைய சம்பந்தம் விட முடியாதது என்பதை இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். ஏழாவது பாசுரம், மாலரி கேசவன் நாரணன் ஸ்ரீ மாதவன் கோவிந்தன் வைகுந்தன் என்று ஓலமிட என்னை பண்ணி விட்டுட்டு ஒன்றும் உருவும் சுவடும் காட்டான். ஏழை மலர் குழல் அன்னமீர்கள் என்னுடைய தோழியர்கள் என் செய்கேன். காலம் பல சென்றும் காண்பதானை உங்களோட எங்கள் இடையில்லையே. எம்பெருமான், மால், அரி, கேசவன், நாரணன், ஸ்ரீ மாதவன், கோவிந்தன், வைகுந்தன் இப்படியெல்லாம் அவன் திருநாமங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னை இப்படி ஓலவிட விட்டு விட்டுட்டு அவன் என்னை முகம் காட்டாமல் இருக்கிறான். தன்னுடைய முகத்தையும் காட்டவில்லை, தன்னுடைய திருமேனியும் காட்டவில்லை, ஒரு அடையாளம் கூட எனக்கு காட்டாமல் இருக்கிறான். அன்னமீர்கள், தோழியர்கள், நான் என்ன செய்வேன்? எத்தனை காலம் ஆனாலும் அந்த எம்பெருமானை நான் பார்ப்பேன். இது ஆணை, உங்கள் மேல் சத்தியம், பார்க்காமல் விடமாட்டேன். அப்படி பார்ப்பதற்கு நீங்கள் தடையாக இருப்பீர்களானால் உங்களோடு எங்கள் இடையில்லையே, உங்களுக்கும் எங்களுக்கும் உறவே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் நான் எம்பெருமானை பார்ப்பது என்கிற தீர்மானத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன், கட்டாயம் அவனை அடைந்தே தீர்வேன், அதற்கு நீங்கள் தடையானால் உங்களையும் விட்டுவிடுவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லக்கூடிய பாசம். இங்கே எம்பெருமானை பத்தி நான் ஓலமிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு முதல்ல சொல்றார். ஓலமிடும் போது என்ன திருநாமங்களை சொல்றான்னா, மால், அரி, கேசவன், நாரணன், ஸ்ரீ மாதவன், கோவிந்தன், வைகுந்தன் அப்படின்னு ஏழு திருநாமம் இருக்கு. இங்க இந்த ஏழுக்கும் ஏழு தாத்பரியம் பிள்ளான் சாதிக்கிறார். முதல்ல மால் அப்படின்னா அன்பே வடிவானவன், அதாவது ஆசிரித வாத்சல்யமுடையவன், ஆசிரியர்கள் கிட்டே அளவில்லாத ஸ்நேகம் உடையவன் என்று அர்த்தம். அடுத்து அரி அப்படின்னா ஹரி அப்படிங்கறது தமிழ்ல அரின்னு வந்திருக்கு. ஹரி அப்படின்னா துக்கங்களை போக்கடிப்பவன், ஹரின் ஹரதி பாபானே, பாபங்களையும் துக்கங்களையும் போக்கடிப்பவன் என்று அர்த்தம். ஆசிரித ஆர்த்திஹரன், பிரணதார்த்திகரன் சொல்றோமோ இல்லையோ, பிரணதர்களுடைய ஆர்த்தியை துக்கத்தை ஹரன் போக்கடிப்பவன் அப்படின்னு அர்த்தம். மூணாவது நாரணன் அப்படின்னா நாராயணன் அப்படிங்கறதுடைய தமிழ் தான் நாரணன் அப்படிங்கிறது. மூணாவது கேசவன் அப்படின்னு இருக்கு. கேசவன் அப்படின்னா கேசியை சம்ஹாரம் பண்ணவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆசிரியர்களுக்கு விரோதியாக யார் இருந்தாலும் அவர்களை சம்ஹாரம் பண்ணவன். எப்படியானால் கிருஷ்ணாவதாரத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனும் கோபியார்களும் இருக்கும் பொழுது, கிருஷ்ணனும் கோபர்களுமாக இருக்கும் பொழுது அந்த கேசிங்கிறவன் இவர்களை பிரிக்க வருகிறான். அப்ப எம்பெருமான் அந்த கேசியை நிரசனம் பண்ணான் இல்லையா? அதனாலே ஆசிரித விரோதி நிரசன சுவாவன், ஆசிரியர்களுடைய விரோதியை ஒழிப்பதே சுவாவமாக கொண்டவன் அப்படின்னு இதற்கு அர்த்தம். நாலாவது நாரணன் அப்படின்னு சொல்லிட்டு, நாரணன்னா நாராயணன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து சர்வசக்தி, சர்வசக்தி சமஸ்த கல்யாண குணநிதி அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து சொல்ற. நாராயணன் அப்படின்னா சகல கல்யாணங்களையும் உடையவன், நாரம் அப்படிங்கிறபடினால கல்யாண குணங்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சமஸ்த கல்யாண குணங்களையும் உடையவன், குறிப்பாக சர்வசக்தி எல்லாமே செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம்.
அதற்கப்புறமாக ஸ்ரீ மாதவன், அதாவது நாராயணன்ங்கிறது கல்யாண குணங்களை சொல்றபடினாலே முன்னாடி சொல்ல குணங்கள் இன்னும் சொல்லாத குணங்கள் என்னென்ன இருக்கும் சகல குணங்களையும் இங்கே வைத்துக் கொள்ள வேணும். உக்த அனுக்த சமஸ்த கல்யாண குணாகரன் அப்படின்னு சாக்ஷா சுவாமி அர்த்தம் சாதிச்சார். அடுத்து ஸ்ரீ மாதவன் அப்படிங்கிறது சியப்பதி அப்படின்னு எம்பெருமானுடைய தனிப்பட்ட சுபாவத்தை சொல்லுகிறது. அடுத்து கோவிந்தன் அப்படிங்கிறது மாடு மேய்த்தவன் அப்படிங்கிறபடினாலே எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை சொல்லுகிறது. மாடுகளோடு கலந்து பழகி மாடுகளை ஓட்டி மாடுகளை மேய்த்து மாடுகளுடைய திரும்பி வந்து மாடுகளுக்காகவே தன் வாழ்க்கை அப்படின்னு நினைத்தவன் இருக்கான்லயோ அந்த அளவு சௌசீல்யம், எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடிய சுபாவம். மாட்டோடு மாடு மேய்த்தவன் கண்ணன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, மாடு மேய்த்த கண்ணன் மாடுகளோடு கலந்து பழகினான் அப்படிங்கிறது தான் முக்கியம். மனுஷர்களோடு எப்படி கலந்து பழகினானோ அதை காட்டிலும் ஒரு தரம் கீழே இறங்கி மாடுகளோடு கலந்து பழகி அதை காட்டிலும் ஒரு தரம் கீழே இறங்கி கண்ணுக்குட்டிகளோடு கலந்து பழகி இருக்கக்கூடியவன், அந்த கண்ணுக்குட்டியுடைய கழுத்தை கட்டிண்டே அப்படியே கண்ணுக்குட்டி மாதிரியே அது கூடயே நடந்து போகக்கூடியவன். அதற்கப்புறமாக ஸ்ரீ வைகுண்டன் அப்படிங்கிறது ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடியவன், அதாவது இப்படி சௌசீல்யம் எல்லாம் இருந்தாலும் அவனுடைய பரத்துவம் அப்படிங்கிறதும் கூட இருக்கும், அதையும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சௌசீல்யத்துக்கெல்லாம் பெருமை சேர்க்கும்படியான பரத்துவம். ஏன்னா இத்தனை உயர்ந்த நிலையிலே இருப்பவன் இத்தனை தாழ்ந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிறபடியினாலே சௌசீல்யங்களை கண்டு ஆசிரியத்தார்க்கு கொடுக்கும்படி கல்யாணமான விபூதியை உடையவன். அது மட்டுமல்ல அந்த சீவை கொண்ட லோகத்தை கூட பெருமாள் எதுக்கு வச்சிருக்கான் அப்படின்னா நமக்கெல்லாம் கொடுப்பதற்காக, நீங்களும் அங்க வாங்கும் நமக்காக தான் வச்சிருக்கானா, உங்களுக்காக தான் இந்த ஆம் இருக்கு நீங்க வாங்கும் நம்ம கூப்பிடற மாதிரி உங்களுக்காக தான் சீவை கொண்ட லோகம் வைத்திருக்கிறேன், அங்க கர்மம் எல்லாம் எதுவுமே கிடையாது அங்க வாங்கும் கூப்பிடறான். இப்படிப்பட்ட எம்பெருமான் திருநாமங்கள், இந்த திருநாமங்களை எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா என்ன இப்படி திருநாமங்களே நீ சொல்லின்று அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டான். எம்பெருமானை நேர பார்த்து கண்ணால சேவிக்கிற பாக்கியம் இல்லை, வாயால திருநாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் மட்டும்தான் இருக்கு. இப்படி நிரந்தரமாக சொல்லி ஓலமிடும்படி என்னை பண்ணிவிட்டு சிருஷ்டத்வம் வனவாசாய என்ற கணக்கிலே இப்படி கூப்பிடும்படியாக என்னை பண்ணிவிட்டு அப்படின்னு சாஸ்திர சாதிந்தர் என்னை இப்படியே ஓலம் விட்டு கொண்டு இருக்க வேணும் அப்படிங்கும்படி பண்ணிட்டானான். என்ன கேட்டா ஸ்ரீ ராமாவதாரத்திலே லக்ஷ்மண பெருமாள் நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லச்ச சுமித்ரா தேவி என்ன சொன்னார், சிருஷ்டத்துவம் வனவாசாய, நீ காட்டுலதான் போய் வசிக்கணும் அதுக்காகத்தான் உன்னை படைத்ததே, நீ பிறந்ததே அதுக்காகத்தான் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரியாக கண்ணன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா நான் பிறந்ததே அவன் திருநாமத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் நினைச்சிருக்கேன், அவன் வந்து முகம் காட்ட மாட்டான் போல இருக்கு, நீ திருநாமத்தை சொல்லின்று நீ இதுக்குதான் உனக்கு இவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு இதுக்காகவே என்னுடைய பிறப்பு என்று சொல்லும்படியாக பண்ணிவிட்டானே அப்படின்னு. ஆசிரிதவத்சலன் ஆசிரித ஆர்த்திகரன் ஆசிரித விரோதி நிரசன சுவாவன் சர்வசக்தி சமஸ்த கல்யாண குண நிதி சியப்பதி பரமசீலவான் ஸ்ரீவைகுண்ட நிலையன் என்று கூப்பிடும்படி பண்ணிவிட்டு ஒன்றும் உருவும் சோடும் காட்டான். இப்படி பண்ணிவிட்டு அவன் என்ன கேட்ட, ஒன்றும் உருவும் சோடும் காட்டான், எனக்கு எந்த ரூபத்தையும் காமிக்கல, தன் திருமேனியும் காட்டவில்லை, தன்னுடைய அடையாளத்தையும் காட்டவில்லை, தான் இருக்கக்கூடிய இடம் இது ஏதோ ஒரு அடையாளம் காமிச்சாமல், அடையாளம் காமித்தால் அதை வைத்தாவது நாம் ஜீவித்து இருக்கலாமே. எப்படியானால் ஸ்ரீ ராமாவதாரத்திலே பரதாழ்வான் எம்பெருமானை பிரிந்து எம்பெருமான் சேவை கிடைக்குமா கிடைக்குமா தவிச்சின் இருக்கார். சித்திரக்கூட்டத்துக்கு போனார் அவரே எம்பெருமானை தேடிக்கொண்டு, சித்திரக்கூட்டத்தை நெருங்க நெருங்க பரதாழ்வானுக்கு தவிப்பு அதிகமா இருந்தது. அப்போ அங்கே பெருமாள் ஏழு இருந்த பர்ணசாலைக்கு மேல தூமம் புகை வந்துதான், அதை பார்த்து பரதனுக்கு ரொம்ப சந்தோஷம், அதோ புகை வருது அங்கதான் அவர் இருக்கார், ஏன்னா அது யாரோ இருக்கான்னு அர்த்தம், அப்ப இவர் அங்கதான் இருக்கார் இந்த இடத்துல அப்படின்னு புகையை பார்த்து பரதாழ்வானுக்கு சந்தோஷமாச்சு. அந்த மாதிரி எம்பெருமான் தன் திருமேனியை காட்டாவிட்டாலும் தன்னோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று காமிச்சாலாவது நான் சந்தோஷமா இருப்பேனே. கோயில பெருமாள் சேவிக்க முடியாட்டா கூட சில பேர் கோபுரத்தை செய்விப்பா தூரத்திலிருந்து. அப்ப அந்த சமயத்துல கோபுரத்தை பார்த்து சேவிப்போம், இந்த பெருமாள் எதையாவது நமக்கு சேவிக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு என்பதா, அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும் இல்லையோ. அப்போ உருவும் காட்டவில்லை சுவடும் காட்டவில்லை, உருவுனா திருமேனி சுவடுன்னா அடையாது, ஒண்ணு திருமேனியாவது காட்ட தாசாம் ஆவிர்போத் என்கிற கணக்கிலே தன் திருமேனியை கோபஸ்திரீகளுக்கு தன் திருமேனியை காமிச்சான், தாசாம் ஆவிர்போத் சௌரிகி ஸ்மரா முகாம்புஜா
சொல்லும்படியாக கண்ணனை பிரிந்து அவர்கள் வாடும்போது திடீர்னு ஆவிர் பாவம் பண்ணானாம் கண்ணன், அவர்கள் முன்னாடி தோன்றினானாம் அப்படின்னு அழகா சொல்றாங்க. அந்த மாதிரி திடீர்னு முன்னாடி திருமேனியோடு கூட ஆவிர் பாவம் பண்ணா பரவாயில்லை, அப்படி இல்லாட்டா ஏதாவது அடையாளமாவது கொடுத்தால் பரவாயில்லை, ஆனால் ஒன்றும் உறவும் சோடும் காட்டான் எதுவுமே காமிக்கவில்லையே என்றார். என்னை பிரித்து ஓலமிட என்னை பண்ணி விட்டிட்டு ஒன்றும் உறவும் சோடும் காட்டான் ஓலமிட என்னை பண்ணிவிட்டு இட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பண்ணிவிட்டு அப்படின்னு ஓலமிட என்னை பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் என்னை அடியோட விட்டு விட்டுன்னு அர்த்தம். அதாவது சாஸ்திரா சுவாமி சொல்ற ஒரு திருணத்தை போடுமா போலே போக விட்டு அப்படின்னு, புள்ள கிள்ளி தூரம் போடுற மூலியம் அந்த மாதிரி என்னை தூக்கி போட்டான், போட்டு என்ன லட்சியமே பண்ணாமல் போய் கொண்டிருக்கிறானே பெருமான். ஏலமலர் குழல் அன்னமீர்கள் என்னுடைய தோழியர்கள் என் செய்கேன். தாயார்களை பார்த்து கூப்பிடுற, ஏல தாயாரை பார்த்து கூப்பிடுற அம்மாவை, ஏல மலர் குழல் அன்னமீர்கள் நல்ல பூவெல்லாம் தரித்து கொண்டிருக்கிறாளாம் குழலிலே, அப்படிப்பட்ட அன்னமீர்கள் இப்போது துக்கிதைகளாக இருக்கிற உங்களை இப்படி அலங்கிருதைகளாக நான் காண்பது எப்போது என்னும் கருத்தாலே இவ்விசேஷனம் அப்படின்னு ஒண்ணு போன்ற அன்னமீர்கள் என்னுடைய தோழியர்கள். ஏலம்னா ஏலக்காயின்னு அர்த்தம், ஏலக்காய் எப்படி வாசனையா இருக்கோ அந்த மாதிரி வாசனையாக இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அந்த மாதிரி வாசனையா இருக்கக்கூடிய திருக்குழல், அந்த திருக்குழலோட தாயார் இருக்கானா, தன்னுடைய பெண்ணுடைய கஷ்டத்தை பார்த்து அவளுக்கும் கஷ்டம்தான், இருந்தா கூட பொதுவா ஏலமலர் குழலா இருப்பாளாம் முன்னாடி, அதனால அதை வைத்து சொன்னதாக இங்க அர்த்தம் பண்ருக்க. அப்புறம் என்னுடைய தோழியர்கள் என் செய்கேன், என்னுடைய தோழியர்கள் அப்படின்னு அன்னமேர்களை காட்டிலும் இன்னும் நெருக்கமானவர்கள், எனக்கு அந்தரங்கைகளாயிருந்த சகிகள் அன்னைமார்களை போல் அன்றிக்கே எனக்கு அன்னைமாராவது பைத்த கத்தமா உளராதுன்னு சொல்லிட்டு போவான், தோழியரெல்லாம் பக்கத்துல இருந்து ஏதாவது சொல்லுவா இல்லையா, அதனால அன்னை மீர்கள் என்னுடைய தோழி மீர்கள் என்னுடைய ஒன்று கூட்ட சொல்றேன், எனக்கு நெருக்கமானவர்களான என்னுடைய தோழியர்களே, எனக்கே இருக்கக்கூடிய என்னுடைய தோழிகளே, நான் என் செய்கேன், ஒரு அடையாளம் கூட எம்பெருமானை நான் பெறவில்லையே, ஓர் அடையாளமும் காணாத நான் என்னத்தை செய்வேன் என்று வியசன அதிசயத்தானே சொல்லி, அதுக்கப்புறம் என்ன சொல்றான் கேட்டா, காலம் பல சென்றும் காண்பது ஆனை, எத்தனை காலம் ஆனாலும் காண்பது ஆனை, என் செய்கேன் தன்னுடைய துக்கத்தை சொல்லுகிறார். ஏனமலர் குழல் அன்னமீர்கள் என்னுடைய தோழியர்கள் என் செய்கேன், வியசனம் பொருட்களா இருக்கிறதில்லை அப்படின்னு பிள்ளை சாதிச்சுட்டார், துக்கம் தாங்க முடியலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் அர்த்தம். சரி விட்டுடுவோம் சொல்றாளே கேட்டா, காலம் பல சென்றும் காண்பது ஆணை, எத்தனை காலமானாலும் எம்பெருமானை காணாமல் விடமாட்டேன், இது ஆணை இது சபதம் அப்படின்னு சொல்லிட்டான். காலம் பல சென்றும் உங்கள் ஆணையை கண்டல்லது விட, உங்க மேல ஆணையிட்டான், நீங்களே பாருங்கள் கண்டுகொள்வேன் சொன்னோம் முன்னாடி, நீங்களே பாருங்கள் கட்டாயம் காணுவேன் நான் பார்ப்பேன் அப்படின்னு சபதம் பண்றால் அதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, எம்பெருமானை ஆசைப்படுவதை விட்டு விடு சொன்னாலும் அதை விடமாட்டேன் அப்படின்னு, விடமாட்டேன் ஆசைப்படுவதை விட்டு மாட்டேன் அவனை கண்டே விடுவேன் அப்படின்னு. காலம் பல சென்றும் எத்தனை காலம் ஆனாலும், காலம் எல்லாமே முடிந்து போனாலும் நான் விடமாட்டேன், பல காலம் பல சென்றும் உங்கள் ஆணையை கண்டு அல்லது விடேன், அப்புறம் உங்களோடு எங்கள் இடையில்லையேன்னு சொல்றார். இது ஏன் சொல்றாருன்னா, நீங்கள் இதற்கு விரோதத்தை பண்ணினால் உங்களோடும் உறவில்லை, நான் இப்ப மறுபடியும் இங்க வந்து அவனை ஆசைப்படாத விட்டுடு, அவனை ஆசைப்படாத விட்டுடு, பைத்தியகாரமா நடக்காத இந்த மாதிரி ஏதாவது சொன்னா கடைசியில உங்களை விட்டுடுவேனே தவிர எம்பெருமானை ஒரு நாளும் விடுவதில்லை என்பதாக அர்த்தம். உங்களோடு எங்கள் இடையில்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் இடை இல்லை, சம்பந்தமே இல்லை, உங்களுடைய சம்பந்தத்தை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா உங்க சம்பந்தத்தை விடுவேன், எம்பெருமானோடு என்னை சேர்த்து வைப்பதா இருந்தால் என்னுடைய தோழிமீர்கள் அன்னமீர்கள், அப்படி இல்லைன்னா என்னுடைய உறவு எதுவுமே கிடையாது என்பதாக உங்களை விட்டு விடுவேன் அப்படின்னு அழகா சொல்ற. மாலதி கேசவன்னாரணன் ஸ்ரீ மாதவன் கோவிந்தன் வைகுந்தன் என்று ஓலமிட என்னை பண்ணி விட்டுட்டு ஒன்றும் உருவும் சுவடும் காட்டான், ஏலமலர் குழல் அன்னமீர்கள் என்னுடைய தோழியர்கள் என் செய்கேன், காலம் பல சென்றும் காண்பதானை உங்களோடு எங்கள் இடையில்லையே.
இடையில்லையான் வளர்த்த கிளிகள் புவைகாள் குயில்கள் மயில்கள் உடையனம் மாமையும் சங்கும் நெஞ்சும் அடையும் ஒன்றும் ஒழிய ஒட்டாது கொண்டான் அடையும் வைகுண்டமும் பார்க்கடலும் அஞ்சன வெப்பும் அவை நனிய கடையற பாசங்கள் விட்ட பின்ன என்று அவன் அவை காண்படானே. இனி தோழிமாரோடு உறவில்லை அப்படின்னு சொல்லி அவர்களை எல்லாம் விட்ட பின் இன்மேல் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது கிடையாது, அன்னையர் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது கிடையாது. ஏனால் அவர்களோடு உறவை விட்டு விட்டு இவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவர்கள் பக்கம் இனிமே பார்ப்பதில்லை என்பதாக உங்களோடு எங்கள் இடை இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த பக்கம் முகத்தை திருப்பிட்டுட்டான். இனிமே நீங்க எதை சொன்னாலும் கேட்பதில்லை, உங்களை பார்ப்பதில்லை, எதுவுமே கிடையாது. நீங்கள் உதவும் நானும் ஆறு பாசனமா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க இந்த மாதிரியே ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கோங்க. என்னையும் எம்பெருமானையும் சேர்க்கும் விதமாக நீங்கள் பேசவில்லை, அதனால் உங்களோடு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டுட்டார். அங்க பார்த்தா இவள் வளர்த்த கிளிகள், இவள் வளர்த்த பக்ஷிகள், குயில்கள், மயில்கள் எல்லாம் இந்த பக்கம் இருந்துருக்கான். உடனே அவற்றை பார்த்தவொடனே அவற்றின் கிட்டையும் கோபம் வந்துருக்கும் இவளுக்கு, உங்களையும் விட்டு விட்டேன் அப்படிங்கிற, நீங்களும் ஒண்ணும் வேண்டாம் போங்க. கோபம்னு வந்துருத்தனா நே பக்கத்துல இருக்கோ எல்லார் வேலையும் கோபம் தானே வரும். அது மாதிரி இவளையும் வளர்த்த பட்சிகள் அதெல்லாம் உங்களையும் விட்டு விட்டு நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லுவதாக இந்த பாட்டு. அதாவது இடையில்லை யான் வளர்த்த கிளிகள், நான் வளர்த்த கிளிகளே, பூவைகளே, குயில்களே, மயில்களே, உங்களுக்கும் எனக்கும் இனிமேல் இடையில்லை, இனிமேல் தொடர்பு அப்படிங்கிறதையே இல்லை. எம்பெருமான் என்னுடைய காந்தியையும் என்னுடைய கைவளையையும் என்னுடைய மனசையும் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டான், ஒன்றும் ஒழிய ஒட்டாது கொண்டான், ஒன்றும் மீதமில்லாமல் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டான். ஆனபின்பு ஆனாலும் அவன் எனக்காக எதை தருவான் என்று எதிர்பார்க்கிறேன் என்றால், அப்படி ஆனாலுமே அவன் சீவைகுண்டத்தையும் திருப்பார்கடலையும் திருவேங்கட மலையையும் அவன் எனக்கு தருவான், எனக்கு சமீபத்திலேதான் அவற்றை வைத்திருக்கிறான். அந்த திவ்ய ஸ்தலங்கள் அவனை காண ஆசைப்படுபவர்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் அல்லவா, அதைத்தான் நான் ஆசைப்படுகிறேன். ஆசைப்பட்டேயானால் கிடைக்க வேண்டுமே, அதையெல்லாம் ஏன் கிடைக்கவில்லை, உனக்கு ஏன் அவற்றை எல்லாம் கொடுக்கவில்லை அப்படின்னா, கடையற பாசங்கள் விட்ட பின்புதான் கொடுப்பான் அவன். மொத்தத்தையும் மொத்த பாகங்களையும் விட்டு விட்டால்தான் அவன் கொடுப்பானே தவிர, இல்லாவிட்டால் அவற்றை கண்ணிலே காட்ட மாட்டான் எம்பெருமான். அதனாலே எல்லா பாசத்தையும் விட வேண்டும் என்பதாலே உங்களையும் நான் விட்டு விடுகிறேன். உங்கள் பக்கம் உள்ள சங்கம் நிசேஷமாக போனால் அல்லது அவை காண்போடான், ஆகையால் நீ உங்களோடும் உறவில்லை என்கிறாள் அப்படின்னு பின்னாச்சு. உங்களையும் விட்டால்தான் அவன் இதெல்லாம் கொடுப்பான். என்ன எம்பெருமான் நிஸ்ஸங்க சுலபன், யார் நிஸ்ஸங்கமாக கடையற பாசங்களையெல்லாம் விட்டு கடையறன மொத்தமாக விட்டு போகும்படி என்பதாக அர்த்தம். அதாவது மீதமே இல்லாமல் நிசேஷமாக பாசங்களையெல்லாம் யார் விடுவானோ அவர்களுக்கு எம்பெருமான் சுலபமாக சேவை சாதிப்பான். மற்ற பாசங்களோட எல்லாவற்றையும் ஆசைப்பட்டு கொண்டு அப்படியே இருப்பவனுக்கு எம்பெருமான் கிட்ட கூட வரமாட்டான். அதனால நிஸ்ஸங்க சுலபன் அப்படின்னு எம்பெருமானுடைய ஒரு குணம், அந்த குணத்தை தான் இந்த திருவாயுமையிலே சொல்லுகிறது. முதல்லயே நாம பார்த்தோம், அது இந்த பாசுரத்துல போன பாசுரத்துல இந்த பாசுரத்துல அது வியக்தமாக தெரிகிறது. வெளி விஷயத்திலே ஆசை வைத்திருந்தவர்களுக்கு எம்பெருமான் தூரத்திலே இருப்பான், எல்லாவற்றையும் விட்டால்தான் அவன் சேவை கொடுப்பான்னு ஸ்பஷ்டமாகவே சொல்றார். கடையற பாசங்கள் விட்ட பின்னை அன்றி அவன் அவை காண்கொடானே, காணக்கூடான். கடையற பாசங்கள் விட்ட பின் தான் அந்த சேவையெல்லாம் அவன் கொடுப்பான், இல்லாட்டா கொடுக்க மாட்டான் என்பதாக அர்த்தம். இடையில்லை, இப்ப வந்து பிள்ளானுடைய சீசித்து பார்க்கலாம். தன்னை பிரதிபந்திக்கிற அன்னைமாரோடும் தனக்கு தடையா இருக்கக்கூடிய அன்னைமார் தோழிமார் எல்லாருக்கும் உறவில்லைன்னு சொல்லிட்டான். ஆனாலும் அவனை காண அது ஒழிந்தவாறே, ஆனாலும் எம்பெருமானுடைய சேவை கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம் பார்த்தால், தான் வளர்த்த தன்னுடைய லீலோபகரணமான கிளிகள், பூவைகள், குயில்கள், மயில்கள்
என்கிற இவற்றோடு உள்ள சம்பந்தமாகாதே அவனை காண்கைக்கு பிரதிபந்தகம் என்று பார்த்து அவத்தை நோக்கி சொல்லுகிறாள். இதெல்லாம் கூட இருந்தா எம்பெருமான் சேவை கொடுக்க மாட்டான் போல இருக்கு. நீதான் அந்த கிளியோட விளையாடிருக்கே, கொஞ்சம் அங்கேயே விளையாடிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்பான் போல இருக்கு. அதனால இவற்றினுடைய சம்பந்தத்தையும் விட வேண்டும், நிச்சங்கமாக இருக்க வேண்டும், எம்பெருமான் ஒருவனையே பற்றி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய அனுகிரகம் கிடைக்கும், அவனுடைய கருணை கிடைக்கும் என்பதாக இங்கே ஆலம்பிக்கும். இதான் பிள்ளான் சாதிக்கிற. அதனால அதெல்லாம் கூட பிரதிபந்தகம் நினைச்சுட்டான். இப்போ அன்னைமார்கள் தோழிமார்கள்லாம் ஏதோ சில வார்த்தைகள் சொல்றான், இதுக்கெல்லாம் என்ன தெரியும், ஒரு வார்த்தையும் சொல்லாது. ஆனா கூட பெருமாள் சேவை கொடுக்கல, அப்ப இதையும் விட்டாலும் சேவை கொடுப்பானோ என்னமோ என்பதாக அதையும் விட ஆரம்பிக்கிறோம். கடைசியில் என்னாச்சுன்னா இந்த திருவாயுமையில மொத்தமே விடுவதாக இருக்கு. தன்னுடைய சங்கத்தை எல்லாம் விட்டு விட்டான், சங்கம்னா கை விலையை விட்டான், அதுக்கப்புறம் நிறத்தை விட்டான், தன்னுடைய காந்தியை இழந்தான், அது மட்டும் தன்னுடைய லஜ்ஜையை இழந்தால் இனி இழப்பதற்கு என்ன இருக்கு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், என்னுடைய சுபாவத்தையும் விட்டுவிட்டேன்னா, அதுக்கப்புறம் தோழிமார்கள் அன்னைமார்களையும் விட்டுவிட்டேன்னா, இப்ப கிளிகள் குயில்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் என்பதாக சொல்லுகிறார். இப்படி சகலத்தையும் விட்டு விடுபவர்களுக்கு எம்பெருமான் சுலபனாக இருப்பான் என்பதாக தாற்பயம். இடையில்லை யான் வளர்த்த கிளிகள், நான் வளர்த்த கிளிகளே உங்களோடு இடையில்லை, சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். இங்க ரெண்டு விஷயம் சாக்ஷா சுவாமி சாதிச்சிருக்க. ஒண்ணு, ஆதிபரதன் வளர்த்த மான் போலே நீங்களும் வளர்த்த சம்பந்தத்தாலே எனக்கு பந்தகரங்களாய் விட்டிகோள். எப்படி ஆனால் ஆதிபரதர் ஜடபரதன் மான் வளர்த்த அந்த மானே கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டா அவருக்கு தடையாயிருச்சு, அவர் மோக்கம் போறதுக்கு தடையாயிருச்சு. மான் கிட்ட ஒரு ஆசை இருந்தது அவருக்கு, ஆனால் மான் வளர்க்கேன்னு சொல்லிட்டு மானிலேயே ஆசைப்பட்டு 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 கடைசியில பகவானையே அவர் வந்து கொஞ்சம் மறந்து போகும்படியான ஒரு நிலை அப்படின்னு வந்து மானையே நினைத்து உயிர் விட்டு அடுத்த ஜென்மத்துல மானா பிறந்தார் என்பதாக கதை எல்லாருக்கும் தெரியும். அவர் எல்லாத்தையும் விட்டார், தன்னுடைய பந்துக்களையெல்லாம் விட்டுட்டு தான் காட்டுக்கு வந்தார். ஆனா கூட அவர் மான் குட்டியை பார்த்த உடனே ஆசையா வந்துச்சு, அதை வளர்க்கலாம்னு அது மேல ஆசை அதிகமாச்சு அவரு. அந்த மாதிரி என் கதையை ஆயிடுத்து, கிளிகளே யான் வளர்த்த கிளிகளே ஆதிபரதர் வளர்த்த மான் மாதிரி நீங்கள் எனக்கு தடையாக ஆகிவிட்டீர்களே அப்படின்னு ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், யான் வளர்க்கிற என்னாது, யான் வளர்த்த என்று புகுதார்த்தமாக நிர்தேசித்தது. நான் வளர்க்கிற கிளிகள் தான் சொல்லணும், வளர்த்தன்றிருக்காள், ஆனா வளர்த்தன்னு முடிச்சுட்டா. என்ன கேட்டா சம்பந்தம் இல்லை, நான் முன்னாடி வளர்த்த இனிமே வளர்க்க போறது இல்லை, உங்களை இனி நான் வளர்க்க மாட்டேன், உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு இல்லை அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக யான் வளர்த்த கிளிகள் அப்படின்னு சொல்றேன். இடையில்லை யான் வளர்த்த கிளிகள், பூவைகள்கள் குயில்கள் மயில்கள் கிளித்தவர இன்னும் புறா முதலுடைய பட்சைகள் குறி, அப்புறம் வந்து குயில்கள் மயில்கள் அப்படின்னு எல்லாவற்றையும் கூப்பிடுகிறார். உடையனம் மாமையும் சங்கும் நெஞ்சும் ஒன்றும் ஒழிய ஒட்டாது கொண்டான் எம்பெருமான். உடையனம் அப்படிங்கறத நம்முடையன்னு வச்சுக்கணும், நம்முடைய மாமையும் என்னுடைய காந்தியையும், சங்கும்னா கைவளையும், நெஞ்சும் அப்படின்னா மனசையும், எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டார். வெளியில இருக்கக்கூடிய ஆபரணம், அந்தரங்கமாக எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அந்த மனசு, அதாவது மூணு விஷயம் சொல்லியிருக்கார். ஒண்ணு வெளி ஆபரணம் சில சமயம் கழலும் சில சமயம் களையாம இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய சங்கம், எப்பவுமே கூடவே இருக்கக்கூடிய காந்தி அதுவும் போயிடுது. இது எல்லாத்துக்குமே முக்கியமாக அந்தரங்கமாக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனசு, இந்த மனசையும் எடுத்துக்கொண்டு விட்டான், எல்லாவற்றையும் அபகரித்து விட்டான் அப்படின்னு. ஒன்றும் ஒழிய ஒட்டாது, ஒன்றும் என் பக்கல் கொஞ்சம் கூட மீதி இல்லாதபடியாக அவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். தான் வந்து சம்சலேஷியாதே விளம்பித்து அபகரித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் நேரம் வந்தால் எல்லாம் அப்படியே நிலை பெறும் எனக்கு, ஆனா அவன் நேரம் வராதபடினாலே நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்படியானால் ஆனாலும் அப்படின்னு ஒண்ணு கூட சேர்த்துக்கணும், இந்த ஆனாலும் என்று ஒரு பதம் கூட்டிக் கொள்ள வேணும்னு சொல்லிட்டேன். எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டான், ஆனாலும் அடையும் வைகுந்தமும் பார்க்கடலும் அஞ்சன வெற்பும் அவை நனிய எம்பெருமானுடைய சீவைகுண்டம் திருப்பார்க்கடல் திருவேங்கடமலை இது மூணுமே எனக்கு கிட்டும், பக்கத்துல தானே இருந்துருக்கு, எல்லாம் எல்லாம் எம்பெருமான் எனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. இங்க மூணு திரு மூணு திவ்ய தேசம் சீவைகுண்டம் திருப்பார்க்கடல், ஆச்சரியமா என்ன கேட்டா அதோடு கூட திருவேங்கடமலையும் சேர்த்து சொல்லியிருக்க. திருவேங்கடமலைக்கு அத்தனை வைபவம்,
ஸ்ரீவைகுண்டத்துக்கும் திருப்பார்கடலுக்கும் சமமாக ஒரு க்ஷேத்திரம் இந்த பூலோகத்துல இருக்குன்னா அது திருவேங்கட மலையா. அர்ச்சாவதார ஸ்தலங்களுக்குள்ளே திருமலையும் பரமபதத்தோடு ஒக்க சொல்லலாமா இருக்கிறது அப்படின்னு சாய்ச்சிட்டாரு. இங்க பரமபதத்துக்கு சமமா சொல்லணும். இன்னும் அதே மாதிரிதான் முன்னாடி முதலாளர்களும் என்ன சாய்ச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் கிடந்த திருக்கோணத்திலே இருக்கிறது திருப்பார்கடல்லே, வீட்டிலிருந்து திருக்கோணத்திலே இருக்கிறது ஸ்ரீவைகுண்டத்திலே, நின்ற திருக்கோணத்துல இருப்பது எங்க கேட்டான்னா திருவேங்கடத்திலே அப்படின்னுட்டார். ஏன்னா ஸ்ரீவைகுண்டம் திருப்பார்கடல் மாதிரி ஒண்ணு இல்லை, நின்ற திருக்கோணத்தை திருவேங்கடத்திலே அப்படின்னு சொல்லும்படியாக அதற்கு சமமாக எம்பெருமான் நிற்கக்கூடிய இடம் இந்த திருவேங்கடம். அதெல்லாம் எல்லாமே நானீங்க, எல்லாமே எனக்கு கிட்ட இருக்கக்கூடியதாக இருக்கு, அதாவது கிட்டினவை. அவனைக்கான ஆசைப்பட்டாருக்கு இவையெல்லாம் சுலபங்கள். எம்பெருமானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா தன் ஸ்ரீவைகுண்ட ரோகத்துல கூட்டுண்டு தன் சேவையை கொடுப்பான், இல்ல திருவேங்கட மலையில கூட்டுண்டு தன் சேவையை கொடுப்பான். ஆனா இவையெல்லாம் பக்கத்துல எனக்கு கிடைக்கும் தோழி. எம்பெருமான் ஒன்றும் ஒழிய ஒட்டாது கொண்டான், ஆனாலும் இவற்றையெல்லாம் எனக்கு தருவதற்காக எம்பெருமான் வைத்திருக்கிறான். ஆனால் அப்படியானால் தரணமே, ஏன் உனக்கு ஸ்ரீவைகுண்டத்தை காட்டவில்லை, ஏன் திருப்பார்கடலை காட்டவில்லை, ஏன் திருவேங்கடமலையை காட்டவில்லை உனக்கு என்றால், கடையரப்பாசங்கள் விட்ட பின்னை அன்றி அவன் அவை காணுகோடானே. கடையரப்பாசங்கள் விட்டால்தான் அவற்றை எம்பெருமான் எனக்கு சேவை கொடுப்பான், இல்லாவிட்டால் அவன் சேவை கொடுக்க மாட்டான். ஆகையால் உங்களுடைய பாசத்தை விட்டேன், கடையரன மூலமே இல்லாதபடி மொத்தமாக அப்படின்னு. பாசம்னா ஈடுபாடு. பகவத் வெத்திரிக்த விஷய ஆசக்திகள் நம்மை விட்டு போன பின்பு அல்லது மொத்தமாக ஈடுபாடுங்கிறதே விட்டுணும் வெளியில. அப்படி இல்லாத அப்படி அப்படி விட்ட பின்புதான் எம்பெருமான் சேவை கொடுப்பான், இல்லாவிட்டால் காண்படான், காணும்படி அவன் சங்கல்பிக்க மாட்டான். உங்கள் பக்கல் எனக்கு உள்ள ஆசக்தியாலே அவற்றை எனக்கு அவன் காட்டுகிறன், ஆகையால் உங்கள் பக்கல் ஆசக்தியே விட்டேன். நான் உங்ககிட்ட பார்த்துட்டு இருக்கேனா, அதை நீ அவளை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு எம்பெருமான் விட்டுட்டான். திருவேங்கடமலையை கூட எனக்கு கொடுக்கலை, ஆகையால் உங்கள் பக்கல் ஆசக்தியை நான் விட்டு விட்டேன், உங்கள் பக்கல் ஈடுபாட்டை நான் விட்டு விட்டேன் என்பதாக அந்த பட்சிகளையும் பார்த்து அவற்றையும் விட்டு விட்டேன்னு சொல்றான். பிருத்திவீம் ரத்ன சம்பூர்ணாம் எஸ் கிருஷ்ணாய பிரயச்சதி தஸ்யாபி அந்யமனஸ்கசிய சுலபோ ந ஜனார்தனஹா. எம்பெருமானை சேவிக்கிறவனா இருந்தால் அவன் அந்யமனஸ்கனாக இருந்தார், வேற இடத்துல மனசு இருந்தா அப்புறம் எம்பெருமான் சேவைங்கிறது கிடைக்காது. திருவேங்கடமலைக்கே நாம போனாலும் திருவேங்கடமலையில திருவேங்கடமலைங்கிறது இப்ப நனியா நனிய கிட்ட இருக்கு, நமக்கு போய் சேவிக்கிறோம். ஆனா அங்க போய் சேவிக்கிற சமயத்துல மனசு வேற எங்கேயா போட்டு வச்சுக்கோங்க, அப்ப அவன் சேவை என்ன கிடைக்கும், நமக்கு ஒன்னும் கிடைக்காது இல்லவா, அந்த மாதிரி ஆயிடும். அதனால அந்நிய மனஸ்கனாக இருக்கக்கூடாது. எவ்வளவு திரவியம் சமர்ப்பிச்சாலும் இந்த ஸ்லோகம் இதை இவர் சொல்றார், சுலபோ நான் ஜனார்தனஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம், அதாவது பிருத்திவியும் ரத்ன சம்பூர்ணம் பூமி முழுக்க ரத்னத்தாலே நிரப்பி அப்படியே எம்பெருமானுக்கு கொடுத்தா கூட அவன் எம்பெருமானை பற்றிய மனசோடு கொடுக்கிறானாம் பார்ப்பான். அந்த மனசு இருந்தா ஏற்றுக்கொள்வானே தவிர இல்லாவிட்டா அவன் எம்பெருமான் மொத்தத்தையும் கொடுத்தா கூட அவன் சுலபம் கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இங்கேயோ இருக்கக்கூடிய பிரமாண ஸ்லோகம், கான் கொடுப்பால் அண்ணல் ஆர்க்கும் தன்னை கைசையப்பாலதோர் மாயன் தன்னால் மான் குரல் கோல வடிவு காட்டி மண்ணும் விண்ணும் நிறைய மலர்ந்த சேஞ்சுடர் தோள்கள் பல தடைத்த தேவ வீரார்க்கு என் நிறைவினோடு நான் கொடுத்தேன் நீனி என் கொடுக்கேன் என்னுடைய நன்னுதல் நங்கமீர்கள். இப்போ உனக்கு கூட எம்பெருமான் தன்னுடைய சேவையை கொடுக்க மாட்டான், தன்னுடைய லோகத்தையும் காட்டி கொடுக்க மாட்டான் அப்படின்னா உனக்கு கூட காமிக்க மாட்டானா அப்படின்னு கேட்கிறானாம். இப்போ கேட்கிறவா யாருன்னா தோழிமார்கள் இல்லை, அன்னைமார்கள் இல்லை, அயலார்கள் சில பேர் கேட்கிறார்கள், இன்னும் வெளியில இருக்கக்கூடிய சில பேர் கேட்கிறார்களாம். அதனால அவர்கள்கிட்ட சொல்லுகிறார். பொதுவா நல்லவர்கள் அப்படின்னு லோகத்துல சில பேர்கள், அம்மா இல்லாட்டாலும் தோழி இல்லாட்டாலும் நல்லவர்கள் சில பேர் இருக்கா இல்லையோ, அவெல்லாம் வந்து கேட்பான், ஏமா இப்படி இருந்துருக்கியே என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்பான். கீழே சகிகளுக்கு சொன்னாள், இங்கே அன்னியருக்கு சொல்லுகிறாள் அப்படின்னு இதனுடைய சூக்மத்தை சாக்ஷாத் சுவாமி தான் சகிச்சிருக்க. அதான் சாக்ஷாத் சுவாமி. அதனால்தான் இங்கே அன்னியருக்கு மற்ற பேருக்கு சொல்ல, என்னுடைய நன்முதல் நங்கமீர்கள் போடுறாங்க. நன்முதல் அப்படின்னா அழகான நெற்றியுடைய நங்கமீர்களே அப்படின்னு பார்த்து சொல்றாரு. எம்பெருமான் யாருக்குமே அத்தனை சுலபமாக சேவை கொடுப்பவன் அல்ல. எம்பெருமான் ஒரு சமயம் என்ன பண்ணா,
ஒரு அழகான ஒரு திவ்ய ரூபத்தை வாமனாவதாரத்திலே எடுத்துக்கொண்டா அவனால கூட சங்கல்பிக்க முடியாத அளவு ஒரு அழகு. அப்படிப்பட்ட திரு வாமனாவதாரத்தை எடுத்து திருவிக்கிரமனாக மாறி மண்ணும் விண்ணும் நன்கு மலர்ந்த நல்ல செஞ்சுடர் தோள்கள் பல தழைத்த நல்ல தோள்கள் பலவிதமான தோள்கள் பலவிதமான திருமேனியிலே கைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அங்கே தேவதேவனாக தேவபிரானாக இருந்த எம்பெருமானுக்கு என்னுடைய நிறையை நான் இழந்தேன். நிறை அப்படின்னா என்னுடைய பூர்ண குணத்தையும் நான் இழந்தேன், என்னுடைய நாணத்தையும் லஜ்ஜையும் கூட நான் இழந்தேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்னுடைய நங்கைமீர்கள், இனி என் கொடுக்கேன், இனிமேல் என்னத்தை கொடுக்க போறேன், எல்லாவற்றையும் இழந்த பின்பு இனிமேல் இழப்பதற்கு எனக்கு என்ன இருக்கிறது, ஒண்ணுமே இல்லையே. அதனால் நீங்கள் நல்ல வார்த்தை சொல்ல வேண்டாம், நல்ல வார்த்தை சொன்ன இதை இழந்து விடுவாயோ அதை இழந்து ஓடுவாயோ சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் இழந்தாச்சு ஆளை விட்டா போரும் என்பதாக இருக்கிறது. காண் கொடுப்பான் அல்லன் ஆர்க்கும் தன்னை, ஆர்க்கும் தன்னை காண் கொடுப்பான் அல்லன், எம்பெருமான் யாருக்கும் தன்னை காண கொடுப்பவன் அல்ல. எத்தனை ஏழும் இருந்தாலும் தன்னை காண கொடுக்க மாட்டான், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எம்பெருமானையே பற்றி இருப்பவர்களுக்கு மட்டுமே தன்னை காட்டி கொடுப்பான், அப்படி இல்லாதவர்களுக்கு தன்னை ஒரு நாளும் காட்டி கொடுக்க மாட்டாதவன் எம்பெருமான் அப்படிங்கிறது அவனுடைய சுபாவம். ஏன்னா மற்ற பேர்லாம் அப்படிதான் சொல்ற, அவள என்ன சொல்றான் கேட்டா, தத் தரிசனமாத்மாக சோ உத்தியோகத்தை பிரதிபந்திக்கைக்காக, அவனை ஆசைப்பட்டு இதற்கு முன்பு உன்னுடைய உபகரணங்களை இழந்தா போலே இன்னும் உள்ளவற்றை இழவாதே, இருக்கை பார்க்கில் அத்தை விடு என்று அந்நியதாய் இருப்பவர் சொல்ல அவர்களை நோக்கி, அந்நியராயிருப்பவர் சொல்ற நீ எல்லாத்தையும் விட்டுடுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு அவன் சொல்றானா, ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நீ எல்லாத்தையும் விட்டுட்டியோ, அதனால எல்லாத்தையும் விட்டுடும் சொல்ல அந்த அந்நியர்களை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்னு. அவன் காண் கொடுப்பான் அல்ல, எம்பெருமான் தன்னை காண மாட்டான், காண கொடுக்க மாட்டான். என்ன என்ன கேட்டா, கைசை அப்பாலதோர் மாயந்தன்னால் மான் குரல் கோல வடிவு காட்டி, அதல்ல அந்த வாமன பெருமாள் அவதாரம் பண்ணாரு, எம்பெருமானாலேயே சங்கல்பிக்க முடியாதபடி தன்னால் கைசை அப்பாலது, தன்னாலையுமே கை செய்வதற்கு அதாவது தன்னாலையுமே சிருஷ்டிப்பதற்கு அப்பால் அப்பால் பட்டதான ஓர் அற்புதமான மான் குரல் அப்படின்னு ஒரு மாணவனாக வாமன பெருமாளாக எம்பெருமான் வந்தான். அந்த வடிவு காட்டி வாமன பெருமாள் தான் ரொம்ப ஆச்சரியமான அழகு, எம்பெருமானே சிருஷ்டிச்சா கூட இந்த அழகு வராது, அப்படிப்பட்ட ஒரு அழகு. பின்ன எப்படி வந்தது கேட்டா, பெருமானே வந்தது, பெருமானுடைய ரூபம் தானே அவனுடைய திவ்ய ரூபமே அது, அவ்வளவுதான். எம்பெருமான் சிருஷ்டித்து வேற ஒருத்தருக்கு இந்த அழகை கொடுக்கணும்னா கொடுக்க முடியாது அப்படின்னு தாத்பரியம். அந்த அளவு அழகு, பெருமாளே சிருஷ்டித்து பெருமாளே சங்கல்பித்து இன்னொருத்தருக்கு இந்த அழகை கொடுக்க முடியாது, ஏனால் இது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சுவாபாவிகமான அழகு, மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்தா தானே வரணும், இது இயல்பாக இருக்கக்கூடிய அழகு. அதனாலே கைசை அப்பாலதோர் மாயன் தன்னால், தன்னாலையும் கூட தன்னால்ங்கிற முன்னாள் தன்னால் கைசை அப்பாலது, தன்னாலையும் கூட சிருஷ்டிக்க முடியாதபடி தன்னாலையும் கூட கையினாலே பண்ண முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு மாயம், ஒரு ஆச்சரியமான திவ்ய ரூபம். அதான் மான் குரல் கோல வடிவு காட்டி, ஒரு மாணவகனாக குரல்னா மாமன பெருமாளாக, கோலன அழகான வடிவு திருமேனியை காட்டி மண்ணும் விண்ணும் நிறை அமலர்ந்த, மண்ணும் விண்ணும் எல்லாவற்றையும் எம்பெருமான் அளர்ந்த போது அப்ப என்ன ஆச்சுன்னா, மலர்ந்த சேன் சுடர் தோள்கள் பல தழைத்த, அப்போ மலர்ந்ததான் எப்படி புஷ்பம் மலர்கிறதோ அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருவடி மலர்கிறது. சேன் சுடர் தோள்கள் அப்படின்னு பிரகாசிக்கக்கூடிய தோள்கள் இருக்குல்ல, எம்பெருமானுடைய பல தோள்கள் அதெல்லாம் அப்படியே தலைத்து நின்றன. திருவிக்கண ரூபேன அபிவிருத்தனான அபிவிருத்தியை புஷ்ப தர்மமான மலர்த்தியாலே உபசரித்தது, இந்தி வரகிரி மலர் போலே ஸ்னிக்த நீல குமார சுரபி என்று வெஞ்சிப்பது, எம்பெருமானுடைய திருவடியை மலர்ந்ததுங்கிறார். இங்க புஷ்பம் மலர்ற மாதிரி, ஏன்னா அதுவே புஷ்பம் மாதிரிதான் இருக்கு, திருவடி மாத்திரம் இல்ல, சேன்சுடர் தோள்களை சொல்றார். இங்க பிரகாசிக்கக்கூடிய மகா உன்னதமான காந்தியோடு கூட பிரகாசிக்கக்கூடிய தோள்கள். இங்கே பிள்ளான் சாதிக்கும் போது சர்வஜனால் சர்வசக்தியாயிருந்த சர்வேஸ்வரனாலும் இப்படி நிர்மிக்க முடியாது என்னும்படி
ஆச்சரியமாய் நிறத்திசை சௌந்தரிய விசிஷ்டனுமாய் சர்வ வசீகரணமான தன்னுடைய மான்குரல் கோல வடிவு காட்டி அப்படின்னு தன்னால சித்திக்க முடியாதுன்னு சொன்னச்ச சர்வஜனானும் சர்வசக்தியாகவும் இருக்கக்கூடிய தன்னால கூட இப்படி ஒரு வசுவை சித்திக்க முடியாது நினைச்சிட்டான். சர்வஜனாலும் சர்வசக்தியாயும் லோகத்துல எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவன். ஆனா எம்பெருமானையை கூட்டி இப்படி ஒரு அழகை லோகத்துல சிருஷ்டினா அவனாலேயும் முடியாதான். ஏன்னா அந்த அழகு எம்பெருமானுக்கு இயற்கையா இருக்கு, மற்ற பேருக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால் சர்வேஸ்வரனாலும் இப்படி நிர்மிக்க முடியாது என்னும்படி ஆச்சரியமாய் நிறதிசய சௌந்தரிய விசிஷ்டனுமாய் சர்வ வசீகரணமான தன்னுடைய மான்குரல் கோல வடிவு காட்டி எல்லாரையும் வசீகாரம் செய்யக்கூடியதாக, அதான் மாயம்னா ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். அதை காட்டி மகாபலியினுடைய சர்வேந்திரியங்களையும் அபகரித்து அப்படின்னு நடுவில் இதை ஒண்ணு சேர்த்துக்கிறேன். காட்டி மகாபலியை முதல்ல வசீகாரம் பண்றான், வடிவு காட்டின்னு ஆழ்வார் சொல்றாரு. அதனால காட்டியை என்ன பண்ணான்னு கேட்டானா மகாபலியனுடைய மகா மனசை முதல்ல அபகரித்தார் என்பதாக. நெய்தல் பூ அலர்ந்தார் போலே சர்வலோகமும் நிறையும்படி மலர்ந்த திருமேனியையும் கற்பகச் சோலை தழைத்தா போலே தழைத்த நேர்த்திசைய உஜ்ஜலமான திருத்தோள்களையும் பெருமாண்டி திருமேனி திருத்தோள் இதெல்லாம் பிரகாசிக்கிறது, வேலை வேலை வளர்ந்துட்டு இருக்கு. புஷ்பம் மலர்ந்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி மலர்ந்துதான், அதுதான் அத்தனை பெருசா மலர்ந்திருக்கு. புஷ்பம் கொஞ்சமா தான் மலரும், ஆனா எம்பெருமானுடைய திருமேனி ரொம்ப பெருசாக மலர்ந்திருக்கிறது. மலர்ந்த திருமேனியும் அப்ப அவனுடைய எம்பெருமானுடைய திருத்தோள்கள் எப்படி இருக்குன்னா கற்பக சோலை மாதிரி இருக்கான். ஏன்னா அநேகம் தெரிந்தோர்கள் கற்பக சோலைன்னு எப்படி திருவருத்தத்திலாக சொல்ற இதே விஷயத்தை அந்த மாதிரியாக கற்பக சோலையே ஒண்ணு தலைத்தா போலே எம்பெருமானுடைய திருத்தோள்கள் அநேக திருத்தோள்கள் அது அப்படியே தளிர்த்து தலைத்து நிற்கிறது. மகோன்னத காந்தியான நிறத்திசை உஜ்வலமான அநேக புஜங்கள் கல்பக சாகைகள் போலே தலைத்து கல்பக உருஷத்தினுடைய கிளைகள்லாம் அப்படியே தலைத்திருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மலர்ந்து நிற்கிறது எம்பெருமானுடைய திருத்தோள். அப்படிப்பட்ட தேவபிரான் தேவதேவன் தேவபிரான் பிரான் உபகாரகன் அர்த்தம், தேவபிரான்னா தேவ உபகாரகன், தேவர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்வதற்காக இப்படி திருமேனியை எடுத்தவன். அந்த தேவபிரார்க்கு என் நிறைவனோடு நான் கொடுத்தேன் இனியன் கொடுத்தேன் அப்படிப்பட்ட எம்பெருமான் மகாபலி பக்தன் இன்னும் ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து தேவர்களுக்கு உபகாரகனானவன், அதுக்காக தேவர்களுக்கு உபகாரம் பண்ணுவதற்காக இப்படி ஒரு ஆச்சரியமான திருமேனியை எடுத்துக்கொண்டு வந்தவன், அவனுக்கு நான் என்னுடைய நிறைவை கொடுத்தேன், என்னுடைய பூர்த்தியை கொடுத்தேன் அர்த்தம். அதான் நல்ல குணங்களை எல்லாம் கொடுத்தேன். அப்புறம் நான் என்னுடைய லஜ்ஜையை கொடுத்தேன், அவனை ஆசைப்பட்டு பெறாமையாலே எல்லாவற்றையும் இழந்தேன் அப்படின்னு தாற்பரி கொடுத்தேன் கொடுத்தேன்னா என்ன அர்த்தம் கேட்டா, முதல்லாம் அவனுக்கு அபகரித்தான் அபகரித்தான்னா இப்ப கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன்னா இழந்தேன்னு அர்த்தம் இங்கே, இதை இழந்தேன் இதை இழந்தேன்னா இழந்தேன்னா என்ன அர்த்தம், அபகரித்தானா என்ன அர்த்தம் கேட்டான். எம்பெருமானை ஆசைப்பட்டேன் அவன் கிடைத்தானாலும் இது எல்லாம் எனக்கு நினைத்து நிற்கும், அவன் கிடைக்காதபடினாலே நான் இழைத்து போய்விட்டேன், அவன் கிடைக்காதபடினாலே என் கையிலிருந்து வலை கழன்றது, அவன் கிடைக்காதபடினாலே என்னுடைய தேஜஸ் இட மொத்தமும் குறைந்து போயிற்று என்பதாக. நெய்தற்பூ அளந்தா போலே சர்வலோகமும் நிறையும்படி மலர்ந்த திருமேனியையும் கற்பகச் சோலை தழைத்தா போலே தழைத்த நெருத்துகை உத்வலமான திருத்தோள்களையும் உடையனாயிருந்த தேவபிரார்க்கு என் நிறைவினோடு நான் கொடுத்தேன் இனியன் கொடுக்கேன் என்னுடைய நன்னுதல் நங்கமே இருகாள் என்று சொல்லுகிறாள். இனிமே நான் என்ன கொடுக்க போறேன், இனிமே கொடுப்பதற்கு என்ன இருக்கு, என்னுடைய நல்முதல் நல்ல நெற்றியை உடையவர்கள் துக்கம் அறியாமையாலே காந்தி பிரசுரமாய் இருந்த நல்லாட்டங்களை உடையவர்கள், அவளுக்கு தெரியாது இல்லை இவருடைய துக்கம் அவளுக்கு புரியாது, அதனால அவர்கள்லாம் சுகமா இருக்காதான் நினைச்சிட்டு இருக்கும், அதனால அவள்லாம் நல்ல அழகான நெற்றி, அதுல நெற்றியில ஒரு காந்தி ஒண்ணு இருக்குமா ஒரு பிரகாசம் உண்டு அந்த பிரகாசத்தோடு இருக்காள். நங்கைன பூர்ணைகள் எனக்கு ஹிதம் சொல்ல பிரவர்த்தைகளாய் விரகம் அறியாமையாலே காம்பீரிய சாதுரியாது குணங்களால் குறைவற்றர்களாய் இருக்கிற ஸ்ரீகள் இனி எத்தை கொடுப்பேன், எல்லாம் முன்பே இழந்த பின்பு இனி எத்தை இழப்பேன் அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து என்னுடைய நன்முதல் நங்க வீர்கள்னு ஒன்று இருக்கு, நங்கைன பூர்ணமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏதோ எனக்கு ஹிதம் சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்குங்கோ, ஆனா என்னுடைய விரகம் உங்களுக்கு புரியல, விரகம்னு ஒண்ணு உங்களுக்கு புரியுமானால் நீங்களும் இப்படி இருக்க மாட்டீர்கள் தவித்துக் கொண்டிருப்பீர்கள், அது இல்லாமல் இருக்கிறபடினாலே பூர்ணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக சொல்லி. அதனாலே மற்றவர்கள் இந்த மாதிரி ஹிதத்தை சொல்ல வர அவர்களையும் பார்த்து எம்பெருமானை பற்றி நான்
அவனை அவனிடம் ஈடுபட்டு அவனுடன் இருக்கக்கூடிய ஈடுபாட்டினாலே நான் எல்லாவற்றையும் இழந்தேன். இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் காப்பாத்திக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால உங்க காரியத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக தாத்பரியம். சாட்சியோத்யத்வாகனத்வாது சுபநயனைதயா நீலமேகா திருத்தித்வாது ஆச்சரியோச்சேஷ்டி தத்வாது துரவதரதையா யோகிபிர் நிர்ஜரைச்ச சேஷு வியாமுக்த பாவாது பிரதிகதி விரகாது துர்ஜனா திருஷ்ய பாவாது. நிசங்கானாம் ஜனானாம் சுலபதம இதி பிராகநாத சதாரி. இன்னைக்கு பார்த்த பாசுரத்திலே நாம் இதுல பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன கேட்டானா, பிரதிகதி விரகாது அப்படின்னு. பிரதிகதி விரகாது, தடை இல்லாதபடியினாலே. அதாவது என்ன கேட்டா, காலம் பலகின்றும் காண்பதானே அப்படின்னு சொல்றாரு. எத்தனை காலமானாலும் எம்பெருமானை நான் காண்பேன், அதற்கு தடை ஏதாவது இருந்தால் அந்த தடையை நானே விட்டு விடுவேன் அப்படின்னு தன்னுடைய தோழிமார்கள் அன்னைமார்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுபடுகிறாளே எம்பெருமான் பிரதிகதி விரகான், தடையை போக்குபவன் அப்படின்னு. எம்பெருமானை அடைவதற்கான தடைன்னு ஒன்றும் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அது போய்விடும், அதை பற்றி கவலை இல்லை. நிஷங்கமாக நாம் இருந்தோமானால் தடையை போக்கி சேவையை கொடுப்பான் என்பதாக. பிரதிகதி விரகாது துர்ஜனா திருஷ்ய பாவாது, துர்ஜனங்களாலே பார்க்க முடியாதுவான். துர்ஜனா என்ன அர்த்தம்? இங்க பாசங்களை விடாத எல்லாவற்றையும் ஆசையை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களாலே எம்பெருமானை அடைய முடியாது. கடையற பாசம் கழற்றினாலே, கடையற பாசத்தை விட்டாலே அந்த எம்பெருமான் சேவையை கொடுப்பான். இல்லாவிட்டால் எம்பெருமான் சேவை கொடுக்க மாட்டான். கடையற பாசங்கள் விட்ட பின்னையன்றி அவன் அவை காண்கொடானே என்று சொல்லும்படியாகும். பாசங்கள் விட்ட சத்துக்கள் யாரோ அவளுக்கு தான் சேவையை கொடுப்பார் என்பதாக. அதனாலே நிசங்கானாம் ஜனானாம் சுலபதமாக, நிச்சங்கமாக சங்கத்தை விட்டவ ஜனங்களுக்கு எம்பெருமான் மிகவும் சுலபமானவன். இதி பிராகநாத சடாரிஹி எம்பெருமாக நம் என்பதாக நம்முடைய நாதரான ஸ்ரீ நம்மாழ்வார் இங்கே நங்கள் வரிவடிகளை ஆழ்வார் சாதிக்கிறார் என்பதாக வந்திருக்கு. இன்னும் ஒரு பாசரமும் கூட பலஸ்ருதியும் அதுவும் இருக்கு. இந்த அழகாக கடையரப்பாசங்கள் விட்ட பின்னை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாருக்குமே பிள்ளைந்தா ஞாபகம் வரும். கடையரப்பாசம் கழட்டி நின் தாளினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமேன். இந்த பாசத்துல கற்பகமேவும் அதுல வந்து எங்களுக்கெல்லாம் பாசங்கள்லாம் இருந்துருக்கு, அதெல்லாம் போகணும்னா சுவாமி தேசிகனை பார்த்து நீதான் அனுகிரகம் பண்ணவே. கடையரப்பாசம் கழற்றி நின் தாளினை காணும் வண்ணம் உன் திருவடியிலேயே நாங்க ஆசைப்படணும், மற்ற விஷயங்கள்ல ஆசைகள்லாம் விடணும், அதுக்கு நீயே அனுகிரகம் பண்ண வேணும். உடையவனே அருளாய், எங்களை உடையவனே எங்களுடைய சுவாமியே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே. யார் உன்னை உணர்ந்தவர்களோ அவர்களுக்கு கற்பகமாக சகல விதமான ஞானத்தையும் சகல விதமான பக்தியையும் சகல விதமான கைங்கரியத்தையும் கொடுக்கக்கூடியவர் நீ. உம்மளவு ஞானம் கொடுக்கிறவர் யாரும் கிடையாது, உம்மளவு அனுகிரகம் பண்றவர் யாரும் கிடையாது. வகையினாலே நீர்தான் கற்பகம், கேட்டதெல்லாம் கற்பகம் கொடுக்குற மாதிரி நமக்கு என்ன ஞானம் வேணுமோ என்ன பக்தி வேணுமோ எதை கேட்டாலும் சுவாமி தேசியம்தான் கொடுக்கக்கூடியவர். என்ன கேட்டா வெளி விஷயத்துல ஈடுபாடு நமக்கு இருந்துட்டு இருக்கு, தேசியன்கிட்ட ஈடுபாடு குறைஞ்சின் இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் வெளி விஷயத்துல ஈடுபாடை விட்டுவிட்டு உம்மிடம் ஈடுபாட்டை அதிகரிக்கும்படியாக நீரே அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதாக அந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார் திருக்குமார். ஆச்சரியமான பாசுரம் அது, அதையும் இங்க நினைப்போம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.